எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதும், நிச்சயம் நீங்களும் பணக்காரராக மாறிவிடுவீர்கள். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மிடையே பல செலவுகள் தினசரி இருக்கிறது. சார், 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், 200 ரூபா செலவு வந்துடுது சார் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர். சேமிப்பு என்பது ஒன்று இல்லாமலேயே போய்விடுகிறது பல மக்களுக்கு. இதற்கு காரணம் என்ன? ஏன் சேமிப்பு என்ற ஒன்று மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்று பார்த்தால், அதில் ரெண்டு வகையான விஷயங்களை சொல்லலாம். ஆடம்பர செலவுகள், அதே மாதிரி அத்தியாவசிய செலவுகள் கூட அதிகமாகிவிட்டது விலைவாசி ஏற்றம். ரெண்டாவது, நம்மளோட தேவைக்கு மேலே சம்பாத்தியம் இருந்தால் கூட நம்மளால் சேமிக்க முடியாமல் போவதற்கு முக்கிய காரணம் ஏதாவது கிரக தோஷமாக கூட இருக்கலாம். நம்மளே பல பேர் பார்க்கறது உண்டு. 10,000 வாங்குறவங்க கூட 2,000 சேமிக்கிறாங்க, ஆனால் 1 லட்சம் வாங்குறவங்க 1 ரூபாய் கூட சேமிக்கிறது இல்லை. இப்போ இதில் யாரு பணக்காரர் என்று பார்த்தால், அந்த 10,000 வாங்கி 2,000 சேமிப்பவர் தான் பணக்காரர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல் சம்பளத்திலிருந்து, இப்போ நம்ம சம்பளம் வாங்குறோம் இல்லையா, அதிலிருந்து முத பைசாவை சில ஆன்மீக விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பல மடங்கு பணம் சேரும். என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், சம்பளம் வாங்கியவுடன் அதிலேருந்து ஒரு சின்ன ரூபாயை ஒதுக்கி சுத்தமான பசு நெய், இதை நாம் வாங்கிட்டு அந்த பசு நெய்யை நீங்கள் விளக்கில் போட்டு தீபம் போடுங்க, சிவன் கோயிலில் தீபம் போடுங்க. இது செய்கிறதுனால பண வரவு பல மடங்கு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். இது முதல் விஷயம். அதாவது பசு நெய்யை விளக்கில் போட்டு திரி போட்டு தீபம் போடுவதுங்கிறது சிவன் கோயிலில் பல மடங்கு பண வரவை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, திருநீர். ஒரு 10 ரூபாய் செலவு செஞ்சு சுத்தமான திருநீரை வாங்கி அதை சிவன் கோயிலில் கொடுக்கறது, சிவன் கோயிலில் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். திருநீர் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு நிச்சயமான அளவிலே பண வரவு பெருகுவதையும் உங்களால் பார்க்க முடியும். வருமானத்திற்கு அதிகமான அளவிற்கு சேமிப்பும் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பாங்க. என்னென்னா, சம்பளம் வாங்கிய உடனே அந்த சம்பளத்தை கொண்டு போய் கடனை கட்டிடுவாங்க. முத்த விஷயம், இந்த கையில் சம்பளம் வாங்குவாங்க, உடனே போய் கடன் யார்கிட்டயாவது வாங்கி வாங்கியிருந்தால் என்கிட்ட போய் கடனை கட்டி போடுறது. இது தவறு என்று சொல்வதை விட இதை சற்று தாமதமாக நீங்கள் செய்யலாம். முதல்ல பணத்தை வாங்கின உடனே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. செஞ்ச பிறகு மீதி நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடன் அடைங்க. முதல் எடுத்த மீனுக்கு போய் கடன் அடைச்சிங்கன்னா அது என்ன ஆகுன்னா, பணம் தங்காமல் போகிறதுக்கும் கடன் மீண்டும் மீண்டும் வாங்குவதற்குண்டான சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால், தெய்வங்கள் அனைத்தும் குடிகொண்டிருக்கும் ஒரு தீபம், ஒரு உயிரினம் பசுமாடு. இந்த பசுமாட்டுக்கு முடிந்த அளவுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ வைக்கோலோ உங்களோட சம்பள பணத்திலிருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் உங்களிடத்தில் பண வரவு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கீரைகள், ஏதாவது ஒரு கீரையை வாங்கி அதை பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது இன்னும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. சரிங்க, ஓகே, இதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். சம்பளம் வாங்கின வேட்டி இதெல்லாம் இதையெல்லாம் செலவு பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. சிவன் கோயிலுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க, நெய் வாங்கி தீபம் போடுங்க, பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. அந்த பணத்தை வேறு எதுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னா, முதல் விஷயம், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதை வேண்டுமானாலும் வாங்குங்கள். பால், தயிர், நெய், வெண்ணெய் அப்படின்ட்டு பால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் உங்களுடைய சம்பளத்தின் முதல் தொகையிலிருந்து வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு பணம் சேரும். முதல் விஷயம்,
எடுத்துகிட்டு போயிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் பசும்பால் வாங்கினீங்கன்னா கூட ஓகே தான், அற்புதமான அளவிற்கு பணம் சேருவதை பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க ரைட்டு, அது உங்களுக்கு சேமிப்புக்காக இருக்குது ரைட்டு, சேமிப்பை தொடங்க வேண்டும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் 20% அதை நீங்கள் சேமிக்க வேண்டும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 2,000 ரூபாய் நீங்கள் சேமிக்கணும். சார் எங்களால் சேமிக்க முடியல சார், நிறைய சிக்கல்கள் வருது, கஷ்டங்கள் வருது, சேமிக்க முடியாத சூழ்நிலை வருது, அதெல்லாம் இல்லைங்க. மொத்தம் அந்த 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு ஆர்டி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் பேங்கில். நீங்கள் அதை வந்து நீங்கள் சேமிப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அற்புதமான பலன்களை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பண சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் தொடங்குகிற நாளிலிருந்து உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இறுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு பலனினை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முக்கியமாக குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சேமிப்பை தொடங்குங்கள். சார் எப்படி சேமித்தாலும் பணம் தாங்க மாட்டேங்குது சார், அதே மாதிரி பணத்தை சேர்த்தி வைக்கிறான் சார், திடீர்னு ஒரு செலவு வரும் சார், அந்த பணத்தை எடுத்து போய் செலவு பண்ணிடறான் சார் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் என்னுடைய விஷயத்துக்கு சொல்கிறீங்க. அதுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் இருக்குது, இதை நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, அமோகம் அற்புதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மினிமம் சேலரியாக ஒரு 15,000 சொல்லலாம். 15,000 எல்லாருமே, அதாவது ஒரு ஏஜ் பர்சன், இப்போ ஒரு 30, 25, 30 மேலே தான் இனிமேல் நீங்கள் சேமிப்பையே தொடங்குகிறீர்கள், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இள வயசில் சேமிப்புகள்லாம் செய்ய முடியாது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுனால. இந்த இளம் வயசில் விட்டுட்டு ஒரு 30 மேலே அல்லது ஒரு 28 மேலே சேமிப்பை தொடங்கலாம் என்று நினைப்பவர்கள் பணமாக அதை சேமிப்பதை விட தங்கமாக சேமிக்கலாம். சார் தங்கம் வைக்கிற வரைக்கும் தங்கம் வாங்க முடியுமா? அப்போ பார்த்தீங்கன்னா 40,000 தொட்டு வச்சு தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ போடணுங்கிறது இல்லை, 1/2 கிராம் தங்கம் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். மாத சம்பளத்துலேருந்து 1/2 கிராம் தங்கம் வாங்கி அப்படியே வீட்டில் சேமிப்பாக வச்சுருங்க. அது தங்கம் ஏறுதோ இறங்குதோ அதெல்லாம் மேட்டர் இல்லை, நீங்கள் அப்படியே வாங்கி வாங்கி வச்சுருங்க வீட்டில். 1/2 கிராம் உங்களோட தகுதிக்கு ஏற்ப, அதாவது இப்போது ஒரு 15,000 வாங்குறீங்க, 2,500 போட்டு ஒரு 1/2 கிராம் வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே ஒரு 30,000 வாங்கினீங்கன்னா 1 கிராம். இப்படி தங்கத்தை நீங்கள் மாதம் மாதம் வாங்கி 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 வச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுவே மிகப்பெரிய சேமிப்பாகும். ரெண்டாவது, தங்கத்தை வீட்டில் சேமிப்பவர்களுக்கு பண வரவு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட அதை நாம் வந்து, இப்போது வந்து 1/2 கிராமாக இருக்குதுன்னா ஒரு பவுன் வரும்போதோ அல்லது 1/2 பவுன் வரும்போதோ ஒரு சிங்கிள் காயினாக மாற்றி வச்சுக்கலாம், கஷ்டம்னு வரும்போது அடமானம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன். பணமாக ரூபாயாக வீட்டிலே ஒரு பொருள் இருப்பதை விட இந்த மாதிரி ஒரு விஷயமாக வீட்டில் ஒரு பொருள் உலோகமாக, அதுவும் தங்க உலோகமாக வீட்டில் இந்த பொருள் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதமான வகையில் பண வரவு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி உள்ள நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். நிச்சயம் இந்த தகவல்கள் அனைத்தும் பயனுள்ள தகவல்களாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.